ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வீட் ஹோம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு க்ளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து என்னோடய சில்வர் அண்ட் கோல்டு ஜுவல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கூடயே கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய லேட்டஸ்ட் வீடியோனா எதாவது போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் இன்றைக்கி வந்து என்னோடய கொலுசு மட்டும்தாங்க எப்படி க்ளீன் பண்ணுறது காமிக்க போகிறேன். கோல்டுக்கும் சில்வருக்கும் ஒரே மெத்தட் தான், நான் பட் இன்றைக்கி கொலுசு மட்டும்தான் க்ளீன் பண்ண போகிறேன். கொஞ்சம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இன்னைக்கு க்ளீன் பண்ணலான்ட்டு ஐடியாவில் க்ளீன் பண்ணி சரி ஷூட் பண்ணி போடலாமேன்ட்டு ஷூட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில், இப்போ நான் வந்து டேப்பில் நார்மலாக சுடு தண்ணி வருது தெரியும் நினைக்கிறது உங்களுக்கு அவ்வளோ பொக்க வருது. சுடு தண்ணியில் வந்து நான் இப்போது அந்த ஜுவல்ல போட்டு எந்த ஜுவல் போடுறீங்களோ அதை நீங்கள் போட்டு கொஞ்சம் ஊற வைக்கலாம். இப்போ நான் சுடு தண்ணியில் 2 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் 2 ஸ்பூன் நார்மல் சிந்தட்டிக் வினிகர் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். வினிகர் ஆட் பண்ணுறேங்க. இப்போது 2 ஸ்பூன்ஸ் நான் ஏரியல் சேர்த்துருக்கேன். எந்த நீங்கள் டிடர்ஜென்ட் பவுடர் இருந்தாலும் சரி பரவாயில்ல, 2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. அந்த சர்ஃப் பவுடர் கீழே போய் செட்டில் ஆகிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் கலந்து நுரம் வரும். நீங்கள் இந்த மாதிரி க்ளீனிங்லாம் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு பவுலோ இல்லை ஒரு ஏதாவது டப்போ அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. சமைக்கிற பாத்திரத்தில் பண்ணிடாதீங்க. கோல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் டஸ்ட்டாக கொஞ்சம் ஃபீல் ஆகுது, அதனால் நான் க்ளீன் பண்ணி எடுக்கலாம், கொஞ்சம் பளிச்சுன்னு ஆக்கிடலாம் அப்படின்ட்டு நான் போடுறேன். இதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுருங்க. இல்லைன்னா நைட்டே நீங்கள் போட்டு கூட நெக்ஸ்ட் டே மார்னிங் பண்ணலாம், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்படி போடுறதுனால உங்களுக்கு அந்த அழுக்குலாம் அந்த தண்ணியிலேயே ஊறுது இல்லையா, ஸோ உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ பாத்திரத்தில் நான் கொஞ்சோண்டு சுடு தண்ணி போட்டிருக்கேன். தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொலுசு பார்த்திங்கன்னா ஊறின கொலுசை இப்போ நம்ம தூக்கி அதுக்குள்ளே போட்டுடலாம். கொஞ்சோண்டு இதில் நான் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ண போகிறேன். போட்ட உடனே சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கிண்டி விடுங்க, இல்லைனா பொங்கி அப்படியே ஊற்றிடும் கீழே ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் தாங்க அழுக்கெலாம் பாருங்கள், அப்படியே தானாக வெளியில் வந்துடுச்சு. இவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள். பார்க்க ஆனால் நல்லா தான் இருந்த மாதிரி இருக்குது. அந்த இடுக்கில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும், கக்கிடும் அப்படியே. இதில் நான் இந்த மெத்தட் தாங்க ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன். இப்போ க்ளீனிங்க்கு நான் ஒரு ப்ரெஷ் வச்சுருக்கேன். அந்த டூத் ப்ரெஷ்ஷில் நான் கொஞ்சோண்டு டூத் பேஸ்ட், நம்ம நார்மல் டூத் பேஸ்ட் வச்சு கொஞ்சோண்டு அதில் பேக்கிங் சோடா வச்சு போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நம்ம இதை நம்ம ப்ரெஷ்ஷால் தேய்ச்சி எடுக்க போகிறோங்க. இந்த மெத்தட் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் எந்த மெத்தட் ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மெத்தட் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா இதையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா அந்த இடுக்குலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ப்ரெஷ்ஷு ரொம்ப ப்ரெஷர் போட்டிங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷோட அந்த இது இருக்கு இல்லையா மோனை, அந்த நோசல்ஸ்லாம் அப்படியே விரிஞ்சிரும். ஸோ அதில் அழுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ கரெக்டான ப்ரெஷர் போட்டு அந்த ப்ரெஷ்ஷோட மோனெல்லாம் அந்த சந்திலெலாம் போகிற மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி எடுங்க. பேக் சைடில் நோ ப்ராப்ளம், ஏன்னா பின்னாடி எந்த டிசைனும் இல்லை. அதை நீங்கள் எப்படி பண்ணாலும் அழுக்கு சீக்கிரம் போயிடும். இப்போ நான் செகண்ட் டைம் கொஞ்சோண்டு ஷாம்பு போட்டு இதை நான் க்ளீன் பண்ண போகிறேங்க. நீங்கள் ரெகுலராக இது மாதிரி ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு தடவை பண்ணிங்கன்னா உங்கள் ஜுவல்ஸ் நல்லா புதுசு மாதிரியே மெயின்டைன் ஆகும். ரொம்ப நேரம் சுடு தண்ணியில் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க, 2 மினிட்ஸ் போதுங்க. அதுலேயே அழுக்கு எல்லாம் வந்துடும். அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பல பலன் ஆகிடும் உங்களோட ஜுவல். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ ரன்னிங் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த தண்ணி சோப்பு நுரம் எல்லாம் போகிற அளவுக்கு அந்த பாத்திரத்தில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள், அவ்வளோவும் அந்த கொலுசுலேருந்து வெளில வந்திருக்கு. இப்போ நம்ம நல்லா ட்ரை டவலில் நல்லா அதை தொடச்சி எடுத்துடலாங்க. பாருங்கன்னா நான் எடுத்துட்டேன், எப்படி இருக்குது பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு காமிச்ச ஃபோட்டோக்கும் இப்போவும் வித்தியாசம் நிறையா இருக்கும். நம்ம பாடி டெம்பரேச்சர் ஹீட்டாக இருந்தால் கொஞ்சம் அந்த கொலுசு கறுக்குங்க, அது வேறு, அது ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். பட் அழுக்குன்றதை நம்ம இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.